வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன், இகாம் ஜெனக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனல். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அந்த சேனல்லையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இகாம் ஜெனக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ டு இஸ் டீடைல்ஸ் அபவுட் இகாமர்ஸ் பிசினஸ். ஸோ இகாமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்ற வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க, ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இகாமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சுரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனலை போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா, வெல்கம் டு இகாம் ஜெனக்ஸ் தமிழ். இன்னைக்கு இகாமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு அமேசான்லேருந்து வந்த ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு எப்படி செல்ஃப் ஷிப்மெண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு வந்து ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டர்ஸுமே ஈஸி ஷிப்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஆர்டர்ஸ் உங்களுக்கு செல்ஃப் ஷிப்மெண்ட், அதாவது நீங்களே உங்களுடைய ஆர்டர்ஸை பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ற மாதிரியான ஆர்டர்ஸா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துல செல்ஃபா நீங்களே உங்க ப்ராடக்ட டிஸ்பேச் பண்ணணும் வேற ஏதாவது ஒரு கொரியர் பார்ட்னரை வச்சு. ஸோ உங்களுக்கு வந்த ஆர்டரை எப்படி செல்ஃப் ஷிப்மெண்ட் பண்றது, ஸோ அதுல என்னென்ன டீடைல்ஸ்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி ஆர்டர்ஸ் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்காகவே நான் இகாமர்ஸ் பிசினஸ் பார்த்தினா ஏ டு இஸ் டீடைல்ஸை நான் டெய்லி வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமேசான் ஓரியன்டா எல்லா வீடியோஸையும் நான் ப்ரீவியஸ்லி போஸ்ட் பண்ணிருக்கேன், அதையும் நீங்க பாருங்க. செல்ஃப் ஷிப்மெண்ட்டுக்கு பிஃபோரா ஈஸி ஷிப்மெண்ட் இன் அமேசான், அதாவது உங்களுக்கு வந்த ஆர்டரை அமேசான்ல ஈஸி ஷிப்மெண்ட்டா எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிற வீடியோஸையும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன், நீங்க அந்த வீடியோஸையும் பாருங்க. செல்ஃப் ஷிப்மெண்ட் அப்படின்னு ஒன்னே நீங்க பயந்துடாதீங்க. நார்மலா கொரியர் பார்ட்னர் அமேசான் ரிலேட்டடா இருக்கிற கொரியர் பார்ட்னர் வந்து வாங்கிட்டு போவாங்க. பட் இந்த ஆர்டர்ல இன்வாய்ஸ் பில், சேல்ஸ் பில் எல்லாமே ஒண்ணுதான். டிஸ்பேச் மட்டும் நீங்க உங்க செப்பரேட்டா ஒரு கொரியர் பார்ட்னர் வச்சு நீங்க டிஸ்பேச் பண்ணுவீங்க. நார்மலா நம்ம வேற ஏதாவது ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வேற யாருக்காவது ஒரு பார்சல் அனுப்பணும்னா எப்படி நம்ம கொரியர் பார்ட்னர் வச்சு சென்ட் பண்ணுவோமோ அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ண போறீங்க. ஸோ அமேசான்ல செல்ஃப் ஷிப்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒரியும் பாயிண்டா, ஏன்னா இது ரொம்பவே ஈஸி. கொரியர் பார்ட்னர் மட்டும்தான் வேற, மற்றபடி எல்லா ப்ராசஸுமே ஆஸ் யூஷுவல் த சேம் தான். ஸோ ஆர்டர் ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிறது ஈஸி ஷிப்மெண்ட் ஆகட்டுக்கும் செல்ஃப் ஷிப்மெண்ட்டுக்கு ஆகட்டும் ஒரே மாதிரி தான். கொரியர் பார்ட்னர் மட்டும் வேற, நீங்க ப்ராடக்டா ஓனா டிஸ்பேச் பண்ணணும். இது ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்க ரிமைண்ட் பண்ண வேண்டியது. ஸோ உங்களுக்கு வந்த ஆர்டரை செல்ஃப் ஷிப்மெண்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணி, எப்படி ஷிப்பிங் லேபிள், எப்படி சேல்ஸ் இன்வாய்ஸ் எடுக்கிறது, எப்படி வந்து ப்ராடக்டை டிஸ்பேச் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் ஏ டு இசட் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். செல்ஃப் ஷிப்மெண்ட் அப்படிங்கும் போது நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா என்ன ஒண்ணு மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கரெக்ஷன்ஸ் இருந்தாலும், ஸோ உங்க ஆர்டர் வைஸ் எந்த ஒரு டிராபேக் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும், நீங்க தான் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள். அதனால உங்களுக்கு வந்து ஆர்டரை ப்ராப்பரா கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா கஸ்டமருக்கு ரீச் ஆகுற மாதிரி நீங்க ஆர்டரை நீங்க டிஸ்பேச் பண்ணுங்க, ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ எப்படி செல்ஃப் ஷிப்மெண்ட் பண்றது அமேசான்ல அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டர் ப்ராசஸ் பண்றதுக்காக அமேசான் செல்லர் சென்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஷிப் ஆர்டர்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாம மெனூஸ்ல ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டர்ஸ்ல போயிட்டு மேனேஜ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த டேப்ல தான் நம்ம எல்லா ஆர்டர்ஸையுமே பிளேஸ் பண்ணுவோம். ஸோ செல்ஃப் ஷிப்மெண்ட் ஈஸி ஷிப்மெண்ட்டுக்கு தனி டேப் கிடையாது, சேம் டேப் தான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இதுல ஒரு ஆர்டர்ல டூ ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸா பார்த்ததே தான், எப்போ டிஸ்பேச் பண்ணணும், எந்த டைம்ல டெலிவரி ஆயிடணும், அண்ட் ஆர்டரோட டீடைல்ஸ், ஆர்டர் ஐடி அண்ட் ப்ராடக்டோட ப்ரைஸ் காஸ்ட் எவ்வளவு இருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆர் யுவர் ஆர்டர் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த டேப நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர்ஸை கன்ஃபார்ம் பண்றதுக்கும் உங்களுடைய செல்ஃப் ஷிப்மெண்ட்
கொரியர் பார்ட்னரை ஆட் பண்றதுக்கும் இந்த டேப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஈஸி ஷிப்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் பிக்கப் அப்படின்னு இருக்கும். பிக்கப் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி கொரியர் பார்ட்னர் ரெடியா இருப்பாங்க, நீங்க பிக்கப் ஸ்லாட் டைம் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். ஸோ இங்க வந்து நாம நம்மளுடைய கொரியர் பார்ட்னரோட எந்த கொரியர்ல அனுப்புறீங்க, இப்ப பாத்தீங்கன்னா ப்ளூ டாட் இருக்கு, டிஎச்எல் இருக்கு, அண்ட் ப்ரொபோஷனல் கொரியர்ஸ், இந்த மாதிரி நிறைய கொரியர்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ எந்த கொரியர்ல நீங்க உங்க ப்ராடக்டை டிஸ்பேச் பண்ண போறீங்களோ அந்த கொரியரோட ட்ராக்கிங் ஐடியை நீங்க இங்க அமேசான்ல மென்ஷன் பண்ணணும். இது ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்க எக்ஸ்ட்ராவா இங்க பண்ண வேண்டியது. ஸோ ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் குள்ள வந்தோடனே ஆர்டர்ஸ் டீடைல்ஸ், பையர் டீடைல்ஸ், எந்த அட்ரஸ்க்கு ஷிப் பண்ணும் ஸோ அந்த டீடைல்ஸ் இருக்கும், ப்ராடக்டோட டீடைல்ஸ் அண்ட் ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோ, டெலிவரி சார்ஜஸ் எவ்வளோ, மற்ற எல்லா டீடைல்ஸுமே ஆஸ் யூஷுவல் நீங்க ஈஸி ஷிப்மெண்ட்ல என்ன பண்ணீங்களோ அதுவே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க அதை கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு ஏற்கனவே நீங்க டிஸ்பேச் பண்ண போற கொரியர்ல ரெடியா ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துட்டு இருப்பாங்க உங்க ஆர்டருக்கு. ஸோ எந்த ஒரு ஆர்டர் பண்ணாலும் அவங்க நமக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பர் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு பார்சல் உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஏதாவது ஒரு பார்சல் இப்போ சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அந்த பார்சலை சென்ட் பண்றதுக்கான ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ராக்கிங் ஐடி வச்சு இந்த ப்ராடக்ட் எங்க இப்போ இருக்கு, எப்போ ரீச் ஆகும், இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த ட்ராக்கிங் ஐடி இப்போ ஜென்ரலா இஷ்யூ பண்றது தான். ஸோ அந்த ட்ராக்கிங் ஐடியை நீங்க இங்க செல்ஃப் ஷிப்மெண்ட் ட்ராக்கிங் அந்த டீடைல்ஸ்ல இருக்கும், செல்ஃப் ஷிப்மெண்ட் கன்ஃபார்ம் ஷிப்மெண்ட்ஸ் அந்த காலம்ல ட்ராக்கிங் ஐடி எந்த கொரியர் பார்ட்னர்ல நீங்க சென்ட் பண்றீங்க. ஸோ கொரியர் பார்ட்னர் பாத்தீங்கன்னா கொரியரோட நேம், இப்போ ப்ரொஃபஷனல் கொரியர், டிஎச்எல் கொரியர், ப்ளூ டாட் கொரியர், ஸோ இந்த மாதிரி எந்த கொரியர்ல நீங்க சென்ட் பண்றீங்களோ அவங்களுடைய நேம் பிளஸ் அந்த ட்ராக்கிங் ஐடி, நீங்க சென்ட் பண்ற பார்சலோட ட்ராக்கிங் ஐடி இவ்வளவுதான் இங்க மென்ஷன் பண்ணும். இங்க மென்ஷன் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஷிப்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர்ஸ் உங்களுடைய ஷிப்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் இதுல நீங்க பண்ண வேண்டிய டீடைல்ஸ். ஆஸ் யூஷுவல் ஈஸி ஷிப்மெண்ட்ல என்னென்ன ப்ராசஸ் பண்ணீங்களோ அதே தான் இங்க செல்ஃப் ஷிப்மெண்ட்லயும் பண்றீங்க. ஈஸி ஷிப்மெண்ட்ல அமேசானோட கொரியர் பார்ட்னர் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை உங்க வீட்லயே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்க வந்து நீங்க உங்க ப்ராடக்ட்டை ப்ராப்பரா பேக் பண்ணி இன்வாய்ஸ் பில்ல உள்ள வைக்கணும், ஷிப்பிங் லேபிள வெளியில பேஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போய் பாருங்க. ஸோ எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு கேதரிங்கா இருக்கு. ப்ராப்பரா நீங்க உங்க ப்ராடக்ட்டை பேக் பண்ணிட்டு உங்க கொரியர் பார்ட்னர்ல டிஸ்பேச் பண்ணணும், அந்த ஆர்டர் ஐடியை தான் நீங்க இங்க பிளேஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் அமேசான்ல உங்களுக்கு வந்த ஆர்டருக்கு எப்படி செல்ஃப் ஷிப்மெண்ட் கிரியேட் பண்ணி ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ். ஸோ இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஈஸி ஸ்டெப்ஸ் தான். நீங்க இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்த ஆர்டர்ஸை சக்சஸ்ஃபுல்லா செல்ஃப் ஷிப்மெண்ட் அதாவது வேற ஏதாவது ஒரு கொரியர் பார்ட்னரோட நீங்க உங்க ப்ராடக்ட்டை ஈஸியா டிஸ்பேச் பண்ணிட முடியும். ஸோ கொரியர் பார்ட்னர் அப்படிங்கும் போது எந்த கொரியர் பார்ட்னர் சீக்கிரமாவும் அதே சமயம் கம்மியான டெலிவரி சார்ஜஸ்க்கு உங்க ப்ராடக்ட டிஸ்பேச் பண்றாங்க, ஸோ அந்த டீடைல்ஸையும் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு உங்க கரெக்டான கொரியர் பார்ட்னரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் சீக்கிரமா டெலிவரி ஆயிடும், அதே சமயம் டெலிவரி சார்ஜஸ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இவ்வளவுதான் ரொம்பவே ஈஸி ஸ்டெப்ஸ். ஈஸி ஷிப்மெண்ட்டுக்கும் செல்ஃப் ஷிப்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது, ப்ராசஸ் எல்லாமே அதே தான். 1 or 2 points மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்க அதை மட்டும் மைண்ட்ல வச்சு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ ஈஸியா இதை இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்த ஆர்டர்ஸை ஈஸியா செல்ஃப் ஷிப்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணி உங்க ப்ராடக்ட்டை ப்ராப்பரா டிஸ்பேச் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.